திருவாரூர் அருகே நீலக்குடியில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. இதில் 2000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நாடு முழுவதும் இருந்து பயின்று வருகின்றனர். இந்த தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் கடந்த 17ஆம் தேதி மாணவர்கள் தீபாவளி பண்டிகை கொண்டாடினர். இதில் யாகம் வளர்க்கப்பட்டு ஜெய் ஸ்ரீராம் என்ற வாசகங்கள் எழுதப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து இந்திய மாணவர் சங்கம் மதசார்புடன் பல்கலைக்கழக நிர்வாகம் நடந்து கொள்வதாக கூறி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். அதைத் தொடர்ந்து அதற்கு பதில் தரும் விதமாக ஏவிபி அனைத்து மதத்தினரும் அவரது பண்டிகைகளை கொண்டாட அடிப்படை உரிமை உள்ளது என்கின்ற அடிப்படையில் பதில் கொடுத்திருந்தது. அதைத் தொடர்ந்து இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்த மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்ணன், மாணவர் அமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட தீபாவளி கொண்டாட்டத்தில் யாகம் எதுவும் வளர்க்கப்படவில்லை என்றும், கணபதி பாடலுடன் மட்டுமே நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது என்றும், ஜெய் ஸ்ரீராம் போன்ற வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தது எனது கவனத்திற்கு வரவில்லை என்றும், அவ்வாறு செய்திருந்தால் கமிட்டி அமைத்து உரிய விசாரணை நடத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மேலும் பெரியாரை பற்றி தவறாக பேசுவதற்கு எந்த மாணவர் அமைப்பிற்கும் அதிகாரம் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் முன்பு இந்திய மாணவர் சங்கத்தினர், 50-க்கும் மேற்பட்டோர், ஏவிபி அமைப்பினர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தை காவி கூடாரமாக மாற்றுவதாக கூறியும் பல்கலைக்கழகம் முன்பு முழக்கங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய மத்திய கல்வி நிறுவனங்களான தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் மத ரீதியாக மாணவர்களை பிளவுபடுத்தும் வகையில் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிடுவது மட்டுமல்லாமல், கோலங்களில் ஜெய் ஸ்ரீராம், அதேபோல் இந்து மதத்தை புகுத்தும் வகையில் அதனுடைய படங்களை சித்தரிக்கும் வகையில் தீபாவளி கொண்டாட்டத்தில் மாணவர்களை பிளவுபடுத்த நினைத்த சங் பரிவார்கள், வலதுசாரி அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ப இந்திய மாணவர் சங்கத்தின் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக கிளை வலியுறுத்தியிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த கடிதத்திற்கு, அந்த அறிக்கைக்கு பதிலறிக்கையாக ஏபிவிபி, பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர் அமைப்பான ஏபிவிபி, இந்த பல்கலைக்கழகத்தில் மாணவர்களை மத ரீதியாக துண்டாடப்படக்கூடிய அனைத்து வேலைகளையும் ஏபிவிபி செய்கிறது. அதற்கு பதிலறிக்கையாக தமிழ்நாட்டில் உள்ள தந்தை பெரியாரை அவமதித்ததும் அல்லாமல், எனவே இதையெல்லாம் இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் உள்ளிட்ட துணைவேந்தரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இங்கே மத்திய பல்கலைக்கழகம் பன்முக தன்மை வாய்ந்த பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகம் பல கலாச்சாரங்களை உள்ளடக்கிய இந்த பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கலை நிகழ்ச்சி என்பது கோலாகலமாக நடக்கும். நாங்கள் அனைத்து கலை நிகழ்ச்சியும் வரவேற்கிறோம். அந்த கலை நிகழ்ச்சியிலும் இந்திய மாணவர் சங்கம் பங்கெடுத்து சிறப்பான முறையில் நாங்கள் பணியாற்றிட்டு தான் வருகிறோம். ஆனால் இந்த தீபாவளி என்ற பெயரில் அதில் மதத்தை புகுத்தும் அளவுக்கு மத ரீதியாக மாணவர்களை பிளவுபடுத்தி ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டு பலூன்லாம் பறக்க விட்டு மத மோதலை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஏவிபி அமைப்பினர் மீது உடனடியாக தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல யாகசாலை ஐயரெல்லாம் வச்சு கணபதி ஹோமம் போல இன்னைக்கு கல்வி வளாகத்தில் நடக்குது. இது கல்வி நிலையமா இல்லை மத கூடாரமா என்ற கேள்வியை இந்திய மாணவர் சங்கம் எழுப்புகிறது. அனைத்து மதமும் சம்மதம், கல்வி நிலையங்களில் எந்த மதத்திற்கும் அனுமதி கிடையாதுங்கிறது தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனால் அரசு செலவுலையே இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஒரு ஹோமம் வளர்த்து அந்த ஹோமத்திலேயே மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தவர்கள் பங்கெடுத்தது என்பது மாணவர் மத்தியில், அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக அவர்கள் மீது விளக்கம் அளிக்க வேண்டும். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் இதுபோன்ற மத நிகழ்வுகளை தமிழக அரசாங்கமும் உயர்கல்வி நிறுவனம் ஊக்குவிக்கக்கூடாது என்பதை இந்திய மாணவர் சங்கம் வலியுறுத்துகிறது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் முன்பு இந்திய மாணவர் சங்கம் தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஜி அரவிந்தசாமி, இந்திய மாணவர் சங்கம் மாநில தலைவர்.